ரஷ்யாவும் சீனாவும் உத்தரவாதம் அளிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்த ஹமாஸ் தலைமை. மொசாட் உளவு பிரிவின் மிகப்பெரிய வலையமைப்பை கண்டுபிடித்த ஈரான். வடக்கு காசா முழுவதும் ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழால் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை ஒப்புக்கொண்ட இஸ்ரேலிய ஊடகங்கள். பலஸ்தீனிய மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய கிறிஸ்தவ நாடுகளும் இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்திற்காக உதவி செய்யக்கூடிய அரபு நாடுகளும். ஹமாஸுடைய இராணுவ தலைவர் யஹ்யா சின்வர் அவர்களுடைய பதிலுக்காக காத்திருக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். நேற்று மாலை யமனின் ஹவுதி ராணுவம் செங்கடல் பிரதேசத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு கப்பலொன்றினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருப்பதாக நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். தற்போது தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட இந்த கப்பல் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பிரித்தானியாவுக்கு சொந்தமான கப்பலொன்றினை இலக்கு வைத்துதான் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலில் பிரித்தானியாவுக்கு சொந்தமான குறித்த சரக்கு கப்பலானது பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு காசாவிலே ஆக்கிரமிப்பினுடைய இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை செங்கடல் பிரதேசத்தில் எங்களுடைய முற்றுகையானது தொடர்ந்து நீடிக்கும் எனவும் யமனுடைய ஹவுதி இராணுவ ஊடக பேச்சாளர் யஹ்யா சரி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈராக் இராணுவ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அல் நுஜபா இராணுவமானது அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை தொடரப்போவதாக அறிவித்துள்ளார்கள். ஈராக் இராணுவ கூட்டமைப்பில் மூன்றிற்கும் அதிகமான இராணுவ அமைப்புகள் காணப்படுகின்றன. இவற்றில் ஒன்றான அல் நுஜபா இராணுவ அமைப்பு தான் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இதற்கமைவாக நேற்றிரவு வடக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து சிரியாவில் இருக்கக்கூடிய அல் அமர் அமெரிக்க இராணுவ தளத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் இரண்டு அமெரிக்க சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை ஈராக்கிலிருந்து அமெரிக்க இராணுவம் முழுமையாக வெளியேறும் வரை அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்து எங்களுடைய தாக்குதல்களை தொடரப்போவதாக அறிவித்துள்ளார்கள். அடுத்து இன்று அதிகாலை சிரியாவினுடைய டமஸ்கஸ் பகுதியின் தெற்கு பிரதேசத்தில் இஸ்ரேலிய தரப்பினர் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலினுடைய இந்த வான்வழி தாக்குதலில் ஈரானி ஐஆர்ஜிசி குதுஸ் படையணியின் ஆலோசகர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஈரானின் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் அதிரடியான ஒரு எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருந்தார். முன்பு அமெரிக்கர்கள் எங்களை தாக்குவதற்கான நடவடிக்கைகள் இராணுவ மேசையில் இருப்பதாக அறிவித்திருந்தார்கள். இப்போது அவர்கள் ஈரானுடன் நேரடியாக மோதும் நோக்கம் இல்லை என அறிவித்துள்ளார்கள். எது எவ்வாறு இருப்பினும் ஈரானுக்கு எதிரான நேரடியான அச்சுறுத்தல்களுக்கும் இராணுவ நடவடிக்கைகளுக்கும் ஈரான் வலுவான பதிலடிகளை வழங்கும் என ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்கா ஈரானுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால் அதற்கு தகுந்த பதிலடி தாக்குதல்களை ஈரானும் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இன்றைய தினம் துருக்கி அரசானது துருக்கியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 7 மொசாட் உளவாளிகளை கைது செய்துள்ளார்கள். ஈரானிடம் இருந்தே மொசாட் உளவாளிகள் தொடர்பான தகவல்களை துருக்கி பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய உளவு பிரிவானது மொசாடினுடைய மிகப்பெரிய வலையமைப்பு ஒன்றையும் கண்டுபிடித்துள்ளது. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய ஆகிய 3 கண்டங்களிலும் 28 நாடுகளில் இருக்கக்கூடிய மொசாடின் மிக முக்கியமான உளவாளிகள் தொடர்பான அனைத்து வலையமைப்புகளையும் ஈரானினுடைய உளவு பிரிவானது முழுமையாக கண்டுபிடித்துள்ளது. இதற்கமைவாகத்தான் இன்றைய தினம் துருக்கியில் 7 மொசாட் உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலினால் மறைக்கப்பட்ட இராணுவ தகவல்களை உள்ளடங்கிய கோப்புகளையும் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு தொடர்பான மிக முக்கியமான தகவல்கள் உள்ளடங்கிய கோப்புகளையும் ஈரானினுடைய உளவு பிரிவானது முழுமையாக கைப்பற்றியுள்ளது. எனவே இதற்கு பிறகு ஈரான் ஒவ்வொரு மொசாட் உளவாளிகளையும் தட்டி தூக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து லெபனான் இஸ்ரேல் எல்லையில் ஹிஸ்புல்லா தரப்பினர் அவர்களுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று காலையிலிருந்து மாலை வரை 3 இஸ்ரேலிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் 5 இஸ்ரேலிய சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐநாவினுடைய UNRWA நிறுவனத்தில் தொழில் புரியக்கூடிய 12 பலஸ்தீனியர்கள் அக்டோபர் 7 தேதி தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என இஸ்ரேலிய தரப்பினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். இதற்கு பிறகுதான் அமெரிக்கா உள்ளிட்ட 16 மேற்குலக நாடுகளும் UNR நிறுவனத்திற்கான அனைத்து நிதியுதவிகளையும் இடைநிறுத்தியிருந்தார்கள். தற்போது அக்டோபர் 7 தேதி தாக்குதலுடன் ஐநாவினுடைய UNRWA அமைப்பில் வேலை செய்யக்கூடிய 6 நபர்கள் தான் சம்பந்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய தரப்பினர் முன்வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 6 பேரும் அக்டோபர் 7 தேதி தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பதற்கான உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் எதுவையும் இஸ்ரேலிய தரப்பினர் முன்வைக்கவில்லை எனவும் ஸ்கை ஊடக நிறுவனமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை தாக்குதல்களினால் UNRWA அமைப்பிலே வேலை செய்யக்கூடிய 152 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஆனால் இவை தொடர்பாக எந்த ஒரு நாடும் கேள்விகளை எழுப்பவில்லை. இப்படியான நிலைமையிலும் பலஸ்தீன மக்களுக்கு தேவையான உதவிகளை ஐநாவினுடைய UNRWA நிறுவனத்தின் ஊடாக வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக பல்வேறுபட்ட கிறிஸ்தவ நாடுகள் அறிவித்துள்ளன. நாங்கள் இஸ்ரேலினுடைய இந்த சூழ்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு UNRWA நிறுவனத்தின் ஊடாக வழங்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவிகளை
கத்தார் மற்றும் எகிப்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேலிய தரப்பினர் சம்மதம் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் நேற்றிரவு செய்திகளை வெளியிட்டிருந்தன. அதே நேரம் ஹமாஸ் தரப்பினரும் குறித்த ஒப்பந்தத்திற்கு முழுமையான ஆதரவினை வழங்கியிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வெளியாகி இருந்தன. இதனால் நேற்றிரவு ஒரு குழப்பகரமான நிலைமை ஒன்று ஏற்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ஹமாஸுடைய தலைமைகளில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டு சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். கத்தார் முன்வைத்துள்ள புதிய ஒப்பந்தம் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். பிஐஜே இராணுவ தலைமைகளுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு குறித்த ஒப்பந்தத்தினை நாங்கள் புதிய ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட மொசாட் தலைமைகளே குறித்த ஒப்பந்தத்திற்கு விருப்பத்தை தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இந்த புதிய ஒப்பந்தத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாகவும் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் தொடர்பாகவும் நான் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அடுத்து நேற்றிரவு குறித்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேலிய தரப்பினர் சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் என்கின்ற செய்தி வெளியானதற்கு பிறகு இஸ்ரேலிய அரசியல் களத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களிடத்திலும் சாதகமான கருத்துக்களும் விமர்சனங்களும் எழும்பியிருந்தன. ஆனால் ஒப்பீச்சளவில் இந்த புதிய ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேலிய மக்களில் அதிகமானோர் சாதகமான விளைவுகளைத்தான் காண்பிப்பார்கள் என இஸ்ரேலிய ஆய்வாளர்கள் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை உயிருடன் மீட்டுக் கொண்டு வருவதற்கு இதைவிட வேறெந்த வழியும் இருக்கப் போவதில்லை எனவும் இஸ்ரேலிய ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அத்தோடு நெட்டன்யாகுவினுடைய ஆதரவாளர்களும் நெட்டன்யாகுவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய போர் அமைச்சர்களும் வலதுசாரி அமைச்சர்களும் குறித்த ஒப்பந்தத்திற்கு முழுமையான எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார்கள். இந்த ஒப்பந்தத்திற்கு நெட்டன்யாகுவ் சம்மதித்தால் நாங்கள் அமைச்சரவையிலிருந்து விலகப் போவதாகவும் நெட்டன்யாகுவினுடைய ஆட்சியை கலைக்கப் போவதாகவும் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் அவர்கள் குறித்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவினை வழங்கியிருந்தார். அத்தோடு நெட்டன்யாகுவ் குறித்த
பிரதேசத்திலும் இஞ்சிய
வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.